பாரம்பரியமும் மருத்துவ குணமும் கொண்ட கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் உறையூர், திருக்காம்புலியூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற அகழாய்வுகளில் பாக்கு வெட்டிகள் கிடைத்துள்ளது. இவை மத்திய காலத்தை சேர்ந்தவை. அதாவது கிபி 10 முதல் 14 நூற்றாண்டு காலம் முதலே காவிரி படுகையில் வெற்றிலையை வைத்து தாம்பூலம் வழங்கும் வழக்கத்தை இந்த அகழ்வாராய்ச்சி உறுதி செய்கிறது. எனவேதான் பல நூற்றாண்டுகளை கடந்து காவிரி டெல்டாவை அடக்கியுள்ள மாவட்டங்களில் பயிரிடக்கூடிய இந்த வெற்றிலை கும்பகோணம் வெற்றிலை என அழைக்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசிதழில் கிபி 1883 ஆண்டு திவான் பகதூர் வெங்கடசாமி ராவ் என்பவர் கும்பகோணம் வெற்றிலையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க கருவுற்ற தாய்மார்களுக்கு வந்து செரிமானம் நடைபெறுவதற்காக கொடுப்பாங்க. நீங்க அதே போல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த பிள்ளைங்களுடைய ஜலதோஷம் சளி போன்ற இன்னல்களை தீர்க்கிறதுக்காக அந்த வெற்றிலையுடைய சாரை எடுத்து அந்த குழந்தை சிறு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. நீங்க வயதானவங்களுக்கு நீங்க வெத்தலை பாக்கு போடுறதே அதன் அடிப்படையில் தான். நீங்க செரிமானம் நடக்கும், இதய சம்பந்தமான நோய்கள்லாம் தடைபடும், அதெல்லாம் சீராக்கும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். இந்த சிறப்புடையது இந்த வெத்தலை. யாருமே இதை பண்ண முடியாதுங்க. தொடர்ந்து இதை பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த வெத்தலை சாகுபடி பண்ண முடியும். நாளடைவில் இந்த சாகுபடி குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு. தமிழ் கலாச்சாரத்தோட வெத்தலை சாகுபடி பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு மூலிகை பயிருங்க. எனவே தனிச்சிறப்பு வாய்ந்த கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைக்குமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.